வணக்கங்க, நான் செங்குட்டுவன், ஜல்லிக்கட்டு தொகுப்பாளர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் ஜெர்சி மாட்டுக்கு முதல் பரிசு. இது இப்போ பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க விஷயம், இது ஜல்லிக்கட்டு அழிவுக்கான ஆரம்பம். அதாவது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஜெர்சி மாட்டை போய் எப்படி கால்நடத்துற விளையாட்டில் அனுமதிச்சாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது, விழாக்குழு பீட்டாவோட கை கோத்துருச்சா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை எழுப்புது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜெர்சி மாட்டை மட்டுமே தேர்ந்தெடுத்து முதல் பரிசாக கார் கொடுக்குறாங்க, சரிங்களா? இது முதல் முறை கிடையாது, ஒவ்வொரு வருடமும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் உலகப்புகழ் என்று சொல்லக்கூடிய அலங்காநல்லூரில் இது நடப்பது மிகப்பெரிய கேவலமாக இருக்குது. இது ஜல்லிக்கட்டுக்கு போராடிய அந்த இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நாட்டு மாடுகளை பாதுகாக்கணும், நாட்டு மாடுகளை பாதுகாத்து நாட்டு மாடுகளை பாதுகாக்கிறக்காக மட்டுமே ஜல்லிக்கட்டு நடத்தினா, ஜல்லிக்கட்டு நடத்தினா மட்டும்தான் நாட்டு மாடுகளை பாதுகாக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்களும் இளைஞர்களும் அத்தனை பொதுமக்களும் போராடி மீட்டெடுத்த ஜல்லிக்கட்டில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜெர்சி மாட்டை தேர்ந்தெடுப்பது ரொம்ப மனசு வருத்தமளிக்கிற விஷயமா இருக்குது. 850 காளைகள் பங்கேற்றதில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஜெர்சி மாடு தானா? நல்லா யோசிச்சு பாருங்கள், 850 காலில் எத்தனை நாட்டு மாடு காலை, அத்தனையுமே நாட்டு காலைகளை நல்லா விளாண்டுச்சு, துள்ளி குதிச்சிச்சு. அதில் எத்தனை ஏழை விவசாயிகளோட மாடு இருக்குது. காலை வரப்போகிற மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க ஒரு விஷயம், அதுவும் அலங்காநல்லூர் நடத்திருக்கிறது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்படி இருந்து அந்த ஜெர்சி மாடை ஒருத்தர் பிடிப்பார், பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி விழா கமிட்டி உத்தரவு போடுவாங்க. அதாவது அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு மாடை வாழை பிடிக்கக்கூடாது, கொம்பை பிடிக்கக்கூடாது, காலை கிட்டி போடக்கூடாது, இது வந்து அரசோட உத்தரவு, விழா கமிட்டி அப்பப்போ அறிவிக்கிறாங்க. ஆனால் திமிலே இல்லாத அந்த ஜெர்சி மாடை எப்படி பிடிப்பாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள், திமிலே இல்லாத அந்த ஜெர்சி மாடை எப்படி பிடிப்பாங்க? பிடிக்கிறதுக்கு அனுமதியும் கொடுக்கலை. எத்தனையோ நாட்டு மாடுகள் துள்ளி குதித்து விளையாண்ட அந்த அலங்காநல்லூரில் ஜெர்சி மாட்டுக்கு முதல் பரிசை கொடுத்து நம்மளோட ஜல்லிக்கட்டுக்கு அழிவிற்கான ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டிருக்காங்க அலங்காநல்லூரில். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்க. இந்த பரிசை திரும்ப பெற்று 850 காலையில் நீங்களாக ஒரு நல்ல காளையாக தேர்ந்தெடுத்து நாட்டு மாட்டுக்கு பரிசை கொடுங்க, இல்லைனா கண்டிப்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். அனைத்து காளை வளர்ப்பவர்கள் சார்பாகவும், மாடுபிடி வீரர்கள் சார்பாகவும், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், இளைஞர் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த விஷயத்தை.